சுந்தரகாண்டம். எழுத்து பழ பழனியப்பன். குரல் ஆரூர் எஸ் சுந்தரராமன். சுந்தரகாண்டம் படித்தால் கிடைக்கும் பலன்கள். சுந்தரகாண்டத்தில் சொல்லப்படுவது சீதாயணம். இராமாயண காண்டங்களுக்குள் சுந்தரகாண்டம் தனித்து நிற்கிறது. அந்த தனித்த சிறப்பே அதற்கு பேரழகை ஊட்டுகிறது. சுந்தரகாண்டம் காவியத்துக்குள் ஒரு காவியம். அதனால்தான் இராமாயணம் முழுவதையும் பாராயணம் பண்ண சக்தியும் அவகாசமும் இல்லாதவர்கள் சுந்தரகாண்டத்தை மட்டும் பாராயணம் செய்வது வழக்கமாகி வந்துள்ளது. மந்திரஜால வார்த்தைகளில் விடை தேடாமல் பழிச்சென்று சொல்ல வேண்டுமானால் பாராயணப் பழக்கம் ஏற்பட்டது நம்பிக்கையால். அதுவும் எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவரவர் ஆயிரம் பிரச்சனைகளுக்கும் அங்கே கிடைக்கும் நம்பிக்கையான விடை. மற்றொன்று அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணும் நாம மகிமை. இராமாயணக் கதை முழுவதுமே சுந்தரகாண்டத்துக்குள் அடங்கிவிடுவதால் நம் பிரச்சனைக்காக நாம் தேடும் விடையும் கிடைத்து விடுகிறது. அதற்கு அத்தியாவசியமான அடிப்படையானது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஊட்டும் ஒரே ஒரு டானிக்கான ராமபிரானை விட ராம நாமா சாதிப்பதை பிரத்யட்சமாக காண்ட ஆரம்பத்திலேயே அனுமன் அனுபவித்து காட்டிவிடுகிறான். அது கண்டேன் சீதையை என்பது வரை தொடர்ந்து கைமேல் பலனை காட்டி வருவதை படிப்பவர் பாராயணம் செய்பவர்கள் உணர்வார்கள், அனுபவிப்பார்கள். அதனால்தான் சுந்தரகாண்டம் கேட்டதையெல்லாம் அள்ளித்தரும் கற்பக விருட்சமாக கொட்டிக் கொடுக்கும் காமதேனுவாக உள்ளது. தம்பதியர் ஒற்றுமையாக இருப்பார்கள், திருமணம் கைகூடும், ஜாதக தோஷமா எல்லாம் தூர விலகி ஓடும், குழந்தை பேறு இல்லையா, சுகப்பிரசவம் ஆக வேண்டுமா, மழலைச் செல்வம் மடியில் தவழும், வேலை இல்லையா, மனதுக்கு பிடித்த நிறைவான வேலை கிட்டும், உள்ள வேலையில் உயர்வு வரவில்லையா, உச்சாணியில் கொண்டு வைக்கும், உழைத்தும் பயன் இல்லையா, பெயர் இல்லையா, புகழ் இல்லையா, பேரும் புகழும் பெருகும், தொழிலில் மந்தமா, நஷ்டமா, மந்தகதி மாறி துரித நடைபோடும், நஷ்டமானது நொடித்து போய் லாபம் அள்ளிக்கொட்டும், எதிரிகளால் தடையா, எதிர்ப்பே காணாது போய்விடும், வியாதியா, வந்த நோய் வைத்தியத்துக்கு அடங்காது ஆட்டம் காட்டுகிறதா, வியாதி இருந்த இடம் தெரியாமல் போகும், ஆயுள் ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து தனம் தானியம் முதலிய சகல செல்வமும் பயன்களும் உங்களை தேடி வந்து அடையும். இதை பாராயணம் செய்வது எப்படி? சுந்தரகாண்ட கதையை சுலபமான நடையில் தந்திருக்கிறோம். அதை முழுவதும் படியுங்கள், வாய்விட்டு படியுங்கள். ஒரே நாளில் முழுக்க படிக்க அவகாசமில்லையா? பரவாயில்லை, மூன்று நாள், ஐந்து நாள், ஏழு நாள் என்று ஒற்றைப்படை தவணையில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொண்டு படியுங்கள். அதுதான் பாராயணம் செய்வது. ஒரே நாளில் பாராயணம் செய்பவர்கள் அதிகாலையில் ஆரம்பித்து உச்சிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். மூன்று நாளோ ஐந்து நாளோ ஏழு நாளோ பாராயணம் செய்பவர்கள் தினமும் காலையில் இந்த 14 படலங்களையும் கீழே சொல்கின்றவாறு பிரித்து கொண்டு படியுங்கள். ஆனால் தினமும் அன்றைக்குரிய பகுதியை படித்ததும் ஸ்ரீராம பட்டாபிஷேகப் பகுதியையும் கடைசியில் படித்து முடித்து சுவாமிபடத்தின் முன்பு நைவேத்தியம் படைத்து தீபம் காட்டி நிறைவு செய்யுங்கள். மூன்று நாள் கணக்காக வைத்துக்கொண்டு நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் முதல் நாள் 1-5 வரையும், இரண்டாவது நாள் 6-10 வரையும், மூன்றாவது நாள் 11-14 வரையிலும் படியுங்கள். 5 நாள் கணக்கில் வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்கின்றீர்கள் என்று சொன்னால் முதல் நாள் 3 வரையிலும், இரண்டாம் நாள் 6 வரையிலும், மூன்றாம் நாள் 10 வரையிலும், நான்காம் நாள் 12 வரையிலும்,
ஐந்தாம் நாள் 14 வரையிலும் படியுங்கள். 7 நாட்களாக நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டு படித்தீர்கள் என்று சொன்னால், முதல் நாள் 2, இரண்டாம் நாள் 4, மூன்றாம் நாள் 6, நான்காம் நாள் 8, ஐந்தாம் நாள் 10, ஆறாம் நாள் 12, ஏழாம் நாள் 14 என்ற அடிப்படையில் பிரித்து படித்து முடியுங்கள். நைவேத்தியம். வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பழம் அல்லது சர்க்கரை சேர்த்த பால் இரண்டுமே சாதாரணமாக வீட்டில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது. ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜெயராம என்று அனுமனே ராமபிரானுக்காக போட்ட மந்திரநாப ஜபத்தை பாராயணம் ஆரம்பிக்கும் முன்னும் முடித்த பிறகும் 10 தடவை வாய்விட்டு மனதார கண்ணை மூடிக்கொண்டு தியானித்தபடி சொல்லுங்கள். பாராயணத்தை ஒரு தரம் முழுவதும் ஒரு நாளிலோ 3 நாள்களிலோ 5 நாள்களிலோ 7 நாள்களிலோ சொல்வது ஒரு சுற்று. முழுவதும் படித்து முடித்ததும் யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். வசதியுள்ளவர்கள் அன்னதானத்தின் எண்ணிக்கையையும் ஒற்றைப்படையாக வசதிக்குத்தக்கபடி கூட்டிக் கொள்ளலாம். அறிந்தோ அறியாமலோ மின்சார விசையில் கை வைத்தால் எப்படி மின்விளக்கு ஒளிரத் தொடங்கி வெளிச்சம் பரவுகிறதோ அப்படியே பொருளறிந்து படித்தாலும் அறியாமல் படித்தாலும் அந்த ஒலி அதிர்வலைகள் உரிய பலனை நமக்கு தரத்தான் செய்யும். விசையை அமுக்கினால் அது மின்கம்பி மூலம் சென்று எப்படி விளக்கை எரிய வைக்கிறது என்ற விஞ்ஞானம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விசையை அமுக்கினால் விளக்கு எரியும் என்ற அடிப்படை நம்பிக்கை இருப்பதுதான் முக்கியம். எண்ணங்கள் மிக வலிமையானவை. நல்லதையே எண்ணி நம்பிக்கையோடு படியுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜெயராம. ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜெயராம.